ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சைலன்ஸ் நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். நாம் வேலை செய்கிற இடம் அமைதியாகவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வேலையை நம்ம ஒழுங்காக பார்க்க முடியும். லைப்ரரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அங்கே படிக்கிறவங்க எந்த ஒரு சின்ன நாய்ஸ்னாலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்க படிக்கிற புக்ஸை தெளிவாகவும் வேகமாகவும் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் சைலன்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, நாய்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் தருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாய்ஸ் பற்றி பார்ப்போம். ரெண்டு விதமான நாய்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ம்ஃபுல் நாய்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைவே, ஏர்போர்ட், பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியான இடத்துலேருந்து வர சவுண்டு வந்து எக்ஸசிவான நாய்ஸ். இந்த மாதிரியான இடத்துல நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்தோம் அப்படின்னா காது கேட்காமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதுக்கடுத்து இருக்க நாய்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. அதாவது நம்ம ரோட்டில் போகும்போது பைக்கு காரோட சவுண்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல சுற்றி இருக்கவங்க பேசுகிற சத்தம், இல்லை ரிங் டோன், மெசேஜ் டோன் இந்த மாதிரியான சவுண்டாக இருக்கலாம், நம்ம மார்க்கெட்டில் கேட்குற இறைச்சலான சவுண்டாக இருக்கலாம், இல்லைனா நம்ம கஃபே ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க கொடுக்குற சவுண்டாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து நாய்ஸ் தான். ஆனால் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. இந்த மாதிரியான நாய்ஸ்னால நம்ம ஹெல்த்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால் நைட் நம்மளுக்கு தூக்கம் வராமல் போகும். அதுக்கடுத்து பிரெயின் கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணுது. ஜெர்மனில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க மென்டலாக எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க, அவங்களோட மெமரி பவர் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா, அவங்க வந்து திக்கி திணறி தான் பேசுகிறாங்க, அவங்களால சாதாரணமாக பேச முடியல. அந்த ஏர்போர்ட் வந்து சில ரீசன்னால் ஸ்கூலை விட்டு தள்ளி போகுது. கொஞ்ச நாளில் அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்களோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆனாங்கல்ல, சரியாக பேச முடியாமல் இருந்தது, அது வந்து லைஃப் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குது, அது சரியாகலை. இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டை நமக்கு என்ன தெரியுதுன்னா, எக்ஸசிவான நாய்ஸ் நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத காட்டுது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸை அவாய்ட் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எங்கே அப்படின்னா ஆஃபீஸ், வீடு, இந்த ரெண்டு இடத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக வச்சுக்கணும். மற்றபடி ரோட்டில், ஹோட்டலில், மார்க்கெட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி. அதனால் அந்த நாய்ஸ் வந்து நமக்கு பெரும் பிரச்சனையே இருக்காது. அடுத்ததாக சைலன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். சில பேர் அமைதியாக இருக்கணும், ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ரிலாக்ஸிங் மியூசிக் கேட்பாங்க, அதாவது லைட் மியூசிக். அதை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிலாக்ஸிங் மியூசிக் கேட்கும்போது ஓரளவுக்கு தான் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. ஆனால் அந்த ஒரு மியூசிக்கும் இன்னொரு மியூசிக்கும் இருக்கிற அந்த 5 to 10 seconds கேப்பில் தான் அதிகமாக ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அது எப்படி தெரியுதுன்னா, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஹார்மோன் செக்ரெட் ஆகும், அது இந்த 10 seconds கேப்பில் அதிகமாக செக்ரெட் ஆகுது. இந்த ஹார்மோன் தான் பிரெயினில் இருக்க செல்ஸை புதுசாக உருவாக்குது. அந்த புது செல் தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, ஸ்கில்ஸ், நம்மளோட மெமரி பவரை அதிகமாக்குது. ஆனால் அந்த நாய்ஸ் வந்து இந்த புதுசாக உருவாகிற செல்ஸை டேமேஜ் பண்ணுது. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்பவுமே ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒருவேளை அங்கே நாய்ஸ் ரொம்ப அதிகமான சத்தம் இருந்ததுன்னா அவங்க பேஷண்ட்க்கு கொடுக்க வேண்டிய ட்ரக்ஸை மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரியான தப்பு எதுவும் நடக்கக்கூடாதுன்னா எப்பவும் ஹாஸ்பிட்டல் ரொம்ப அமைதியாக இருக்கும். பேஷண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ரொம்ப அமைதியாக இருக்கும்போது பேஷண்ட் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறாங்க, இதுவும் ஒரு ரீசன். அடுத்ததாக வந்து எலைட் பீப்புள், அதாவது விஐபிஸ், அவங்க இருக்கிற வீடும் சரி அவங்க இருக்க ஏரியாவும் சரி ரொம்ப அமைதியாக இருக்கும். வெளி ஏரியாவிலேருந்து வந்து அவங்க ஸ்ட்ரீட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது, இந்த கார் பைக்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்கும். அங்கே இருக்கவங்களே ஹார்ன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அங்கே இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க, அவங்க நிறைய இடத்துல பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டோடு இருந்தால் தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். நாய்ஸ் அதிகமாக இருந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆனாங்கன்னா அவங்களால சரியாக பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதான் ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.